கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் 24 மணி நேரமும் ஆவின் பாலகம் அசத்துகிறார் முன்னாள் ராணுவ அதிகாரி. சென்னைக்கு அடுத்து கோவையில் ஒண்டிப்புதூரில் இந்த மிலிட்டரிக்காரரின் ஆவின் பாலகம் பிரபலம். பகல் இரவு என எந்த நேரத்திலும் நியாயமான விலைக்கு பால் கிடைக்கும். பல அமைப்புகளால் பாராட்டப்பட்ட கோபாலகிருஷ்ணனை சந்தித்தோம். ஆக்கிரமிப்பு கடை 5 ரூபாய் பலகாரம் என்பது ஆவின் பாலகங்களுக்கான அடையாளம். அதற்கு மாறாக கோவை ஒண்டிப்புதூரில் கவனம் ஈர்க்கிறது. கோவை ஆவின் பாலகம் ஏசி வசதி, சுமார் 150 வகை பால் பொருட்கள் குறைந்த விலையில் என மற்றவற்றில் இருந்து மாறுபட்டு இந்த பாலகம் தற்போது கோவையில் முதலாவதாக 24 மணி நேர பாலகமாக செயல்படுகிறது. கோவை மாவட்டத்தில் 100 கணக்கான ஆவின் பாலகங்கள் செயல்படுகின்றன. ஆவின் பொருட்களை விற்பனை செய்யும் எண்ணத்தில் இவை திறக்கப்பட்டன. ஆனால் குறைந்த விலை தேநீர் பலகாரம் விற்கும் கடையாக மாறிவிட்டன. சாலை ஆக்கிரமிப்பு, தரம் குறைவு என ஆவின் பாலகங்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் நிலவுகின்றன. பாலகங்கள் மூலம் உற்பத்தி பொருட்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க ஆவின் முயன்று வருகிறது. இந்த முயற்சியின் அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளாக ஒண்டிப்புதூரில் கோவை ஆவின் பால் என்ற பாலகம் செயல்படுகிறது. மற்ற பாலகங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு விற்பனையகமாக இது நடைபெற்று வருகிறது. மாவட்டத்திலேயே சிறந்த பாலகமாக தேர்வு செய்யப்பட்டு தற்போது முதலாவது முழு நேரமாக இயக்கப்பட உள்ளது. ஆவின் பாலகத்தை இயக்கி வரும் முன்னாள் ராணுவ வீரர் கோபாலகிருஷ்ணன் கூறுகையில், 35 ஆண்டுகள் நாட்டுக்கு பணி செய்துவிட்டேன், இனி மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் என்ற போதுதான் இப்பகுதியில் தரமான பால் பால் பொருட்கள் கிடைப்பதில்லை என தெரிந்து கொண்டேன். பால் பொருட்கள் வேண்டுமென்றால் கோவையின் நகர பகுதி செல்ல வேண்டும். இதனால் இப்பகுதி மக்கள் சிரமப்படுகிறார்கள். எனவே நான் ஆவின் நிர்வாகத்தில் தெரிவித்து பாலகம் அமைக்கலாம், மற்ற பாலகம் போல இல்லாமல் குளிரூட்டப்பட்ட விற்பனையகமாக அறிமுகப்படுத்தினோம். பால், வெண்ணெய், பன்னீர், பால் பேடா, பால் பவுடர், சாக்லேட், மில்க் ஷேக், நெய், வெண்ணெய் உள்ளிட்ட 150 வகை பால் பொருட்கள் இங்குள்ளன. ₹8,000 to ₹80,000 80 வகையான ஐஸ்கிரீம்கள் வகைகள் உள்ளன. பாலகத்துக்கு கொடுக்கப்படும் விலையிலேயே மக்களுக்கு விற்பனை செய்கிறோம். தரம் விலை நியாயமாக இருப்பதால் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை பல மடங்கு பெருகியுள்ளது. தினமும் காலை 4:30 முதல் 10 மணி வரை விடுமுறை இல்லாமல் பாலகம் செயல்படுகிறது. மக்களின் தேவையை கருதி முதல் முறையாக 4 ஆண்டுகளுக்கு முன்பு முழு நேரமாக 24 மணி நேரமும் இயங்குவதால் பால் பொருட்களை வாங்க முடியும் என்றார். ஹோட்டலில் சர்வராக பணியாற்றினார். பிறகு 34 ஆண்டுகள் இராணுவ பணி. இப்போது 365 நாட்களும் 24 மணி நேரமும் ஆவின் பால் விற்று கொண்டிருக்கிறார் கோவை ஒண்டிப்புதூரில் கோபாலகிருஷ்ணன். உங்களுடன் பேச வாய்ப்பு கொடுத்த மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மிகவும் இளமையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்ற துடிப்பில் இருந்ததால் சாப்பாட்டு கூட நான் கஷ்டப்பட்டேன் என்னுடைய வாழ்க்கையில். ஏன்னா கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான நிகழ்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல என்னோடய லைஃப் கேரியர் ஒரு ஹோட்டலில் சர்வராக ஸ்டார்ட் பண்ணேன். 1 இயர் அங்கே சர்வீஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆர்மியில் ஜாயின் பண்ணேன். ஆர்மியிலேயே சாதாரண காரியம் கிடையாது. கஷ்டப்பட்டு சுபேதார் மேஜர் அப்படிங்கிற பெரிய பதவியை நான் அடைஞ்சேன். என்னுடைய டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் பாராட்டி ஆர்மி கமாண்டர் எனக்கு ஒரு சிறந்த ஆஃபீஸர் அப்படின்னு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காரு. ஆர்மியிலேருந்து போது ஆர்மியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு நம்ம இவ்வளோ நாள் நாட்டுக்காக சேவை செஞ்சோம், நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம சேவை செய்வோம் அப்படின்ட்டு சிறந்த பணியை நான் தேடினேன். அப்போ எனக்கு இந்த மக்களுக்கு பால் அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம், நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்டோட பால் ஆவின் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத உறுதியாக இருந்தேன். சாதாரணமாக ஒரு பால் பூத் ஆரம்பித்தேன். ஆரம்பித்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5-6 மாதம் நார்மலாக போயிருந்தது. நான் ஒரே ஆள் தான். அப்போ 4 மணிக்கு வரும், 8 வரைக்கும் க்ளோஸ் பண்ணேன். ஒரு நாள் 8:30 இருக்கும், ஒரு ஆட்டோ டிரைவர், 1 வயசு குழந்தை வயசுன்னு இருந்தார். பால் இருக்குங்களா சார் கேட்டார். நான் பால் தீர்ந்து போச்சு பார்ப்பேன். எத்தனை மணிக்கு சார் கிடைக்கும் கேட்டார். காத்தால் 4:30 கிடைக்கும் வாங்கினேன். 4:30 நான் வரேன். ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்டு. ஐ வாஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஷாப். சைல்டு வாஸ் கிரைங், குழந்தை அழுதுன்னு இருக்குது. ஏன்ப்பா உலகமே தூங்குது, குழந்தை அழகுது கேட்டால் சார் பசியால் அழகுது அப்படின்னாரு. கே நாட் டைஜஸ்ட். என்னால் ஒன்றுமே, ஏன்ப்பா டாக்டர் எழுதிட்டார் சார் தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது, ஒன்று ஆவின் பால் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் 4:30 தான் பால் கிடைக்கும் பாலில் சொல்லிட்டீங்க. நான் ஆட்டோ டிரைவர், 15 கிலோமீட்டர் நான் வந்துட்டு கோவையில் ரவுண்ட் ஸ்ட்ரெங்குமே பால் கிடைக்கல, நீங்கள் என்ன செய்யலான்னு எனக்கு அந்த தருணத்தில். ஸோ என்னால் அப்படியே ஒரு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு குழந்தைக்கு பசியை ஆற்ற முடியல, நம்ம ஒரு ஆவின் டீலர் சொல்கிறது எனக்கு ரொம்பவுமே வெக்கமாக இருந்தது.
இம்மிடியேட்லியாக நான் போய் ஆவின் அத்தாரிட்டிஸை ரைஸ் பண்ணி அவங்கள கேட்டு அப்ரோச் பண்ணி நான் இட்ஸ் 24 hours மக்களுக்காக சரி குழந்தைகளுக்காக சரி யார் இருந்தாலும் ஏழை மக்களுக்கு கிடைக்க வேணும் அப்படிங்கிற பால் தயிர் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சு ஆவினில் அப்ரோச் பண்ணி தே ஹவ் ஆல்சோ கிவன் பர்மிஷன் அக்கார்டிங்லி மினிஸ்டர் மிஸ் எக்ஸ் தாமோதரன் அண்ட் டாக்டர் சர்வராஜ் நடிஜியம் வந்து பர்மிஷன் கொடுத்து எனக்கு ஆரம்பித்து வச்சாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 கஸ்டமர் இருக்காங்க. சந்தோஷமாக நான் ஹாப்பியாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னாக்க ஒரு சர்வீஸாக பண்ணுறேன், ஒரு சேவையாக பண்ணுறேன். இதில் 2-3 இன்ஸ்டன்ட் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. அதில் ஒரு நாள் எனக்கு எர்லி மார்னிங் 3:30 நெட்டில் பார்த்துட்டு ஒரு லேடி கால் பண்ணாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க, சார் நம்ம மசானியா அந்த ஹாஸ்பிட்டல், குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் இருக்கேன் சார். ஒரு வயசு பேபி, என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊட்டிலேருந்து நான் இங்கே வந்து அட்மிட் ஆகியிருக்கேன், யாரும் இல்லை எனக்கு, ஆவின் பால் தான் குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சார். எல்லா இடத்துலையும் நெட்டில் பார்த்து சர்ச் பண்ண யாரும் ஃபோன் எடுக்கலை, நீங்கள் தான் எடுத்தீங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, யாரும் இல்லை பால் எனக்கு தேவைப்படுதுன்னு. இம்மிடியேட்லியே நானே கொண்டு போய் ரஷ் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு டெலிவரி பண்ணி அந்த குழந்தை ஹாப்பியாக டாக்டர்கிட்டலாம் சொல்லி பால்லாம் கொடுத்துட்டு ஒரு இன்சிடென்ட். ரெண்டாவது இன்சிடெண்ட்டு, நம்ம கோயம்புத்தூர் டாடாபாத்தில் ஒரு பெரிய விஐபி, பெரியவர், 10:30 இருக்கும், அவர் வந்துட்டு இயற்கை எழுதிட்டார். அவரோட மகன் வந்துட்டு வீட்டில் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, பால் கிடையாது, வரவங்களுக்கு பால் காப்பி சப்ளை கொடுக்கணும், பால் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு 1 hour அவர் வந்துட்டு பாவம் வளர்ந்துருக்காரு, எல்லா ஏரியாவும் எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் என்னோடய சர்வீஸை பற்றி ஆர்டிக்கல் வந்திருந்தது, தமிழில், ஹிந்தியில், இந்துவில், எல்லா பேப்பர்லையும் வந்தது. அதை பார்த்துட்டு அவருக்கு ஐடியா வந்தது, ஓ வண்டிப்புதூர் போன மிலிட்ரி ஆஃபீஸரில் பால் சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இங்கே வந்து ராத்திரி 12:30 50 liters பால் வாங்கிட்டு போனார், கையெடுத்து கும்பிட்டு போனார். எவ்வளோ பெரிய காரியம் நினச்சி பாருங்க, ஏன்னா பைசா இருக்குது பால் கிடைக்கல, நான் அவங்களுக்கு அவசியம் தேவை. அதான் பீப்புள் வென் தே ஆர் நீடு வி மஸ்ட் ப்ரொவைடு, நம்ம டியூட்டியை கடமையாக செய்யணும் அப்படின்ட்டு. இது ஒரு இன்சிடென்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட், ராத்திரி 1:30 ஒரு ஃப்ளாட்டில் ஒரு பாட்டியம்மா வயசானவங்க பிபி ஜாஸ்தியாக எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க பேரனுக்கு தெரியல, டாக்டர் உடனே ஃபோன் பண்ணி ஃபேமிலி டாக்டருக்கு, அவர் சொன்னார் உடனே ஏதாவது ட்ரிங்க்ஸ் கொடு, பால் கிட்ட காப்பி கூட ஏதாவது கொடு அப்படின்ட்டு. இம்மிடியேட்லி வந்து கடையிலேருந்து பால் பார்த்தா அப்படி பால் கிடையாது, அங்கேருந்து வந்து பால் வாங்கிட்டு போய் அந்த அம்மாவுக்கு கொடுத்து அம்மா நல்லாயிட்டேன், காத்தால் வந்து எழுந்து கை நின்று கும்பிட்றாங்க, சார் என்னை காப்பாற்றின தெய்வம் நீங்கள் அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு மக்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும், மனுஷனாக பிறந்தால் போகாது, மனுஷனாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவன் அருளால் ஆவின் அத்தாரிட்டிஸில் இருக்கிற எல்லோருடைய சப்போர்ட்னாலையும் இன்றைக்கி 5 நான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக 24 hours செஞ்சுட்டுருக்கேன். இதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நைட்டு பஸ் டிரைவர்ஸு, ஐடி கம்பெனியில் வேலை போகிறவங்க, ஊருக்கு போகிறவங்க, ஊர்லேருந்து வரவங்க, எப்போ வந்தாலும் என்டையர் கோயம்புத்தூர், ஈவன் சூலூர், பல்லடம், அதான் அந்த ஏரியா இருந்து கூட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அவசியம் அப்படிங்கிறது, அதை நான் ஒரு ஒரு ரொம்ப எனக்கு திருப்தி அளிக்குது. என்னுடைய சேவை அப்படிங்கிறது இருக்கிறதுலையே கம்மி விலை, ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன். ஏன்னா மக்களுக்கு போய் சேரணும், ஒரு சர்வீஸாக செய்யணும் அப்படின்னு செஞ்சுருக்கேன். ஆண்டவன் சில நல்லா செஞ்சுருக்கேன். அதே தான் கால் லிட்டர் 11.50 கூட 11.50 தான், எந்த விதமான அது சேஞ்சே கிடையாது, ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா வாங்குறது கிடையாது. எனக்கு கோயம்புத்தூர்லேயே நான் சந்தோஷத்தோடு சொல்கிறேன், 1 டீலர்னு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதை நான் காப்பாற்றணும். அதுக்காக என்ன ரேட் போட்டிருக்கங்களோ அதே ரேட்டு தான் இருந்து ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன். ஏன்னா மற்றவங்களாம் 1 liter 1-2 rupees வச்சு வாங்குறாங்க, தே ஆர் டூயிங் பிஸ்னஸ், ஐ ஆம் டூயிங் சர்வீஸ், அவ்வளோதான், தட் இஸ் டிஃபரெண்ட். இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.